ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ பார்ன். அவங்களுக்கு அப் டு 6 மந்த்ஸ் அப் டு 1 இயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வாண்டட் அன்வான்ட்னு ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து பேபி குளிப்பாட்டுறதுக்கான பாத்திங் ஐட்டம்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் ஒரு 2 மந்த்ஸ், இப்போது என் பாப்பா 4 மந்த்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து 1 மந்த் 2 மந்த்ஸ் ஃபுல்லாக நான் ஜான்சன் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த சீக்கோன்ற ஒரு புது பிராண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து பாப்பா கொடுக்கல. ஃபஸ்ட் ஜான்சன் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவனுக்கு ஸ்கேல்ப் வந்து அப்படியே டேண்ட்ரஃப் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு. அண்ட் அவனுக்கு வந்து அரிப்பு வந்து அவனுக்கே கையை வச்சு அவனே சொல்லிடுற மாதிரி அவன் பண்ணான். ஸோ அதனால் நான் ஜான்சனில் வந்து இப்போ அதாவது ஷாம்பூ தான் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஜான்சனை மாதிரி சீக்கு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவனுக்கு முடிவு நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸோ வந்து நான் அது கண்டிப்பாக வந்து எல்லா நியூ மாம்ஸ்க்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்திங்கன்னா பவுடர் விஷயம். பவுடர் பற்றி எனக்கு ஜான்சன் பவுடரும் அண்ட் இன்னும் நான் அது புதுசாக இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜான்சன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ சாஃப்டாக இருக்குது, நான் ஜான்சன் யூஸ் பண்ணுறேன். பட் மோஸ்ட்டாக நான் ஜான்சன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து நான் எப்பயும் சொல்லுவேன், இது பிராண்டட் திங்ஸ் கிடையாது. பிராண்டட்காக நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலை. ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஜான்சன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அண்ட் இப்போ நான் புதுசாக யூஸ் பண்ணது வந்து இந்த தி மாம்ஸ் கோன்ற ஒரு டால்க் ஃப்ரீ பவுடர். இது நேச்சுரல் பேபி பவுடர். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாரபன் ஃப்ரீ. இட் ஆல் ட்ரை டு ஃபோக்கஸ். ஸோ இது கண்டிப்பாக பாரபன் ஃப்ரீ தான். இட் கான்ஸ்டாச், ஆர்கானிக் ஆயில் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ பேபி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இட்ஸ் மாம்ஸ்கோ நேச்சுரல் பேபி பவுடர். நீங்கள் இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்க்ரையில் வாங்கினேன் இது. ஸோ இது லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ பவுடர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சோப் சொல்ல பார்த்திங்கன்னா, சோப் யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு நான் நிறைய யூடியூபர்ஸ் சேனல்ஸ் பார்த்ததில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த டெடி பார்ன்ற ஒரு சோப்பு. ஆனால் பாப்பாவுக்கு அது ஒத்துக்கலை, என்னோடய பாப்பாவுக்கு அது ஒத்துக்கல, அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நான் வந்து அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது கடலைமாவை வந்து நான் அவனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடலைமாவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அவன் கலரும் மாறி இருக்குது. ஸோ அதனால் கடலைமாவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குளிப்பாட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அவனுக்கு இந்த மாதிரி மசாஜ் ஆயில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஹிமாலயா பிராண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா இருக்குது, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல ஸ்கின்ல. ஸோ அதனால் நான் வந்து ஹிமாலயா பிபி மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஜான்சன் ஆயில் யூஸ் பண்ண, நான் ஜான்சன் ஆயில் யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குளிச்சதுக்கு குளிப்பாட்டுறப்போ அவனுக்கு அந்த நாக்கில் வந்து குழந்தைங்களுக்கு பால் குடித்தவனுக்கு நாக்கெல்லாம் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான இது வந்து அந்த ப்ரெஷ் டூல். இது நம்ம வந்து கையில் இது இப்படி போட்டுட்டு அவனுக்கு அது வந்து அந்த நாக்கில் இருக்க அந்த மாவு எடுக்கிறதுக்காக இது. அண்ட் அவனுக்கு டீத் வந்ததுக்கப்புறமும் அவன் ப்ரெஷ்ஷிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷ்ஷிங் டூல். இது ஆக்சுவலாக என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, மீமி கம்பெனி. இதுலேருந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அவனுக்கு இந்த மாதிரி ப்ரெஷஸ். இது அந்த ப்ரெஷ், இது அவனுக்கு பல் முளைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு குளிப்பாட்டுறதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் நம்ம குளிப்பாட்டுறதுக்கப்புறம் அவனுக்கு நோஸில் சளி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்காக இது. ஆக்சுவலாக இதோட ஃபிக்ஸிங் இது. ஸோ சளி எடுக்கிறதுக்காக, ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு ஒன் செக். ஸோ இது மாதிரியான இதில் வரும். ஸோ இது நம்ம அவன் மூக்கில் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் மூக்கில் போயிடுச்சு இப்படி இது வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா சளி வந்து உள்ளே வந்து செட்டில் ஆகிடும். அதை அப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன், மஸ்ட் பை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேசோ கிளியர்ன்ற நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அவனுக்கு. இது வந்து நேசல் ஸ்ப்ரீ, சளி இது மாதிரி விஷயங்கள் அடப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் நீங்கள் பண்ணலாம் இது, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர் ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக வந்து
சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேபி ரப் பண்ணுறது அவனுக்கு எதாவது சளி பிடிக்கிற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணது அவனுக்கு மார்லேயோ அது மாதிரி எதுவுமே அவரை வந்து ரப் பண்ணக்கூடாது. இது ஒன்லி காலுக்கு மட்டும், அடி பாதத்தில் நம்ம ரப் பண்ணி விட்டுக்கலாம் பாப்பாவுக்கு சளி பிடிக்கிறன்ற பட்சத்தில். செகண்ட், நீங்கள் ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் ஃபீடிங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பாட்டில் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காகன ப்ரெஷஸ் இது மாதிரி ப்ரெஷஸ் விற்கிது. ஸோ இந்த ப்ரெஷஸ் நீங்கள் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டரில் போட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு திடீர்னு அழுவான் சொன்னால அவனுக்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பாப்பாங்களுக்கு. ஸோ அதனால் வசம்பு நான் யூஸ் கொடுக்குறேன். வசம்பு பார்த்தீங்கன்னா இது நல்லா பால் தாய்ப்பாலை நல்லா இது வந்து நல்லா வந்து விளக்கில் ஹீட் பண்ணிவிட்டு இது தாய்ப்பாலை மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சோண்டு வாயில் கொஞ்சோண்டு கொடுங்க. அண்டு ஸ்டொமக்கில் தொப்பில் சைடில் சுற்றி தலையை விட்டுக்கோங்க. அப்புறம் இது நீங்கள் பொட்டா யூஸ் பண்ணலாம், பசங்க குழந்தைங்களுக்கு பொட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வசம்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர். நான் ரெண்டு மூணு நெயில் கட்டர் வாங்கி இதுவும் இப்போ எனக்கு செட் ஆகலை, இருந்தாலும் நான் இப்போ இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு. ஸோ நெயில் கட்டர் மஸ்ட். பாப்பாங்களுக்கு ஈஸியாக கிடக்கிறது நெயில் வளர்ந்துட்டே இருக்கும், அதனால் இந்த நெயில் கட்டர் இப்போ நான் யூஸ் பண்ணுறது இதுதான். பட் இது எனக்கு சரி இல்லை தான், சின்னதாக என்ன சின்னதாக மிரர் மாதிரிலாம் வந்திருக்கு, நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அவங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு நான் சில டைம் அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், சிக்கெட்ஸ் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா சப்போஸ் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகிறோன்ற ஸ்கின் ட்ரை ஆகுது இல்லை வின்டர் சீசனில் அப்படின்னா எண்ணெய் தருவிட்டு போக முடியாது வெளியே. ஸோ அதனால தான் இந்த ஜான்சன் பேபி க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வேறு அந்த க்ரீம் பற்றின இது தெரியாது. ஸோ ஜான்சன்ஸ் பேபி க்ரீம் அண்ட் திஸ் ஒன். எல்லோருமே இந்த உட்வர்ஸ்ன்றதை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது என் பாப்பா சொல்லுவோன் மிஸ்டேக். ஸோ வந்து உட்வர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன்னா பேபிஸ்க்குன்னு உட்வர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பாப்பாவுக்கு வயிறு வலிக்குன்னா யூஸ் வசம்பு, இல்லைன்னா சீரக தண்ணி கொடுங்க. இது ரெண்டு தவிர இந்த உட்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது மோஷன் போகல அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் சாத்துக்கடி ஜூஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பிழிஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது பாப்பா கொடுத்தீங்கன்னா மோஷன் உடனே வந்துடும். அதனால் இந்த உட்வர்ட்ஸ் இது மாதிரியான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அவனுக்கு கொடுக்காதீங்க. நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், இது கிடையாது. நெக்ஸ்ட்டு சீப்பு. பாப்பாங்களுக்கு தலை வர்றதுக்கு இந்த மாதிரி இந்த ரவுண்டட் எண்டட் மாதிரி வருது சீப்ஸ்க்கு, இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாமே இப்போ மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஐப்ரோ தான், ஐப்ரோ பென்சில் சொல்லுவோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. இதை நான் அவனுக்கு ஐப்ரோக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப தடியாக வராமல் கொஞ்சம் நல்லா மெலிசாக நல்லா அவனுக்கு நல்லா ஷைனிங்காக வரும். ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இதை நான் அவனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ராடக்ட் லிங்க் தரேன். ஸோ இந்த தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அவனுக்கு. ஸோ இது மாதிரி ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு க்ளீன் கட்டாக வரும், அதனால் இந்த மாதிரி ஐப்ரோஸ் தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஐப்ரோஸ் வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக எட்யூட்ன்ற ஒரு ப்ராண்டு, இது நம்ம யூஸ் பண்ணுறது தான். பட் பாப்பாவுக்கு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஐப்ரோக்காக. அண்ட் நான் காஜல் யூஸ் பண்ணுறேன் அவனுக்கு. ஸோ அவன் வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணுறேன், ஹிமாலயா காஜல் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் அது தெரியுது அவங்களுக்கு, ட்ராயிங் ஐப்ரோ. இது வந்து ப்ரௌன் ஷேட் மாதிரி வரும். இது எட்யூட் ஹவுஸ்னு ஒன்று கம்பெனிலேருந்து. இது ஹிமாலயா ஹர்பல்ஸ்லேருந்து நான் வந்து காஜல் யூஸ் பண்ணுறேன் அவனுக்கு. இதான் வைக்கிறேன் நான் மங்கி. அண்ட் இது வந்து ஷூடா பியூட்டியிலேருந்து வந்தது. இது வந்து லைக் ஸ்கெட்ச் பென்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ஐப்ரோ பென்சில் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பொட்டு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அவனுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு. பாருங்கள் இதுதான் அவனுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். பார்க்க ஸ்கெட்ச் பென் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அது பொட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால அவனுக்கு அதான் யூஸ் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தன சந்தனம் வைக்கணும், நான் சந்தனம் வச்சுட்டு இருக்கேன். இந்த ப்ராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சந்தனம். ஸோ அவனுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சந்தனம் வச்சுக்கலாம். ஸோ இது நாட் ரெக்கமெண்டட் எவர், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது எல்லாமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட ஒவ்வொரு லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் நிற்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடும்போது உடனே கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் ஒரு குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.